காலச்சக்கரத்தின் சக்கரத்தின் பன்னெண்டு வீடுகளிலும் தன்னுடைய ராசியாக லக்னமாக இருபத்தி நட்சத்திரங்களில் பிறந்த எல்லோரும் வாழ்வியல் நினைக்கிறது இந்த நாள் இந்த நொடி ஏன் அடுத்த நாள் அடுத்த நொடி நான் வெற்றி பெறணும் அதற்கு என்ன வழி எளிய வழி இருக்கிறது சொல்கிறேன் கேளுங்கள் சனின்றது மூன்று முறை வரும் ஸோ இருபத்தி ஒன்று மேக்ஸிமம் இருபத்தி மூணு வருஷம் வந்து அவனுக்கு படாத பாடு படுத்தும் வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அஷ்டமத்து சனி அது ஒரு ரெண்டரை வருஷம் அது ஒரு மூன்று முறை வருமா அப்போ என்னாச்சு இருபத்தே இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறு வருஷம் நாற்பத்தாறு வருஷம் கொடுமையானதா ம் இன்னும் எடுத்துக்கலாம் அப்போ குரு மறைகிற நேரம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணோன்னா முக்கால் பங்கு மனித வாழ்க்கை இருண்டது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதா சொல்லவே இல்லை என்ன சொல்லுது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் மனிதனை சோதிக்கும் நாள் எக்ஸாமினேஷன் சென்டர் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஒரு ஒரு பயிற்சியத்தை நாம் செய்ய வேண்டும் அது எப்படி செய்யலாம் அப்படின்னா எங்கே இருக்குது அதுக்கு சூட்சம் எங்கே இருக்கிறதுக்கு திறன் எங்கே இருக்கிறதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடலிலேயே இருக்குதுன்னு சொல்கிறது தான் திருமூலர் சொல்கிறார் எப்படின்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அத்தனையும் அண்டத்தில் உள்ளது அது என்ன அண்டத்திலும் பிண்டத்திலும் உள்ளது பஞ்சபூதம் தாங்க இந்த பஞ்சபூதம்ன்ற ஒரு ரகசியம் நம்ம வந்து சிவ வழிபாட்டிலையும் சரி இந்த பஞ்சபூதங்களை வந்து முக்கியமான வழிபாடாக செய்கிறாங்க நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயத்தை நாம் சிவஸ்வரூபமாக வழிபாடு பண்ணுறாங்க இந்த பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய விழாக்களே கொண்டாடுறாங்க பஞ்சபூதங்களை பயன்படுத்திதான் நம்மளுடைய அஹ் சிவ வழிபாட்டா இருக்கட்டும் ஏன் வந்து நம்மளுடைய மோட்ச சாஸ்திரமா இருக்கட்டும் நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்லையும் அதை பயன்படுத்துறோம் இதெல்லாம் இருக்கும்போது ஏன் வந்து நம்ம சாதாரண ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் எந்த கிரகங்களும் எந்த ஆஹ் சூழ்நிலையும் எதிர் நின்றாலும் வெற்றி வரும் சூத்திரம் இதோ சொல்கிறேன் கேளுங்கள் என்னன்னா பஞ்சபட்சி சாஸ்திரம் என்று அந்த உத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த அண்ட சராசரத்தில் உள்ள பஞ்சபூதங்களை நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்களின் மூலமாக ஈக்குவலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு நல்ல நேரம் அப்படின்றது எப்போதுமே ஒரு ஜோதிட போனாலும் சரி பெரியவங்கள்கிட்ட போனாலும் சரி ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்ல நேரம் வரட்டும் அந்த நல்ல நேரத்தை கேட்டு பெறுவதை விட ஆய்ந்து அறிந்து பெறுவது புத்திசாலி தரணம் எப்படின்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை ஈஸியாக பயன்படுத்துக்கு மெத்தட் அப்படின்னா நீங்கள் பஞ்சாயத் பஞ்சாங்கத்தை எடுத்து நீங்கள் படிக்கும்போதும் அதில் வந்து உங்களுக்கான நீங்க ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அந்த ஜென்ம இருபத்தேழு நட்சத்திரம்ன்றது ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க பிறந்த போது இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர வாரியாக உங்களுக்கு ஒவ்வொரு பட்சியும் வரும் அதாவது ராசி வாரியாக திதி வாரியாக நட்சத்திர வாரியாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பட்சியாக இருக்கும் இப்போ நிலன்ற தத்துவம் கழுகு வல்லுருவ குறிக்கும் இந்த நிலம் மண்ணை குறிக்குது அசையாத சக்தி ஆனால் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சக்தியா இருக்குது அது வந்து மண் தத்துவம் அடுத்தபடியா ஆந்தை அது வந்து தத்துவமா இருக்கு ஆந்தை எங்க நீர் சக்தி அதிகமா இருக்கிறதோ அந்த இடத்துல இருக்கும் செல்வகடாச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அடுத்த தத்துவம் பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம் அது காகத்தினுடைய வடிவமா இருக்குது காகம் எங்கும் பறந்து இருக்கிறது எங்குமே நெருப்பு இருக்கிறது அந்த தத்துவத்தை குறிக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோழி என்ற பட்சியை குறிக்கிறது அது காற்று தத்துவமாக இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் மயில் தத்துவமாக மயில் என்ற பட்சியை குறிக்கிறது ஸோ இந்த பஞ்ச பட்சிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் அடங்கிவிடும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள ஒவ்வொரு பட்சியையும் அறிந்து கொண்டு அந்த பட்சிக்கான ஒரு வலிமையான நேரம் பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த கிழமை இந்த நாள் வளர்பிறையில் இந்த கிழமை தேய்பிரில இந்த கிழமை நல்லதை செய்தால் நல்ல விஷயங்களை தொடக்கினால் வெற்றி பெறுவோன்ற சாஸ்திரம் தான் இந்த சாஸ்திரம் வெறு வெகு எளிதில் நாம் அதை அடைந்து விடலாம் டெக்னாலஜி வளர்ச்சியில நீங்க பஞ்சாங்கம் பார்க்கலனாலும் சரி பஞ்சபட்சி சாஸ்திரம் தமிழ்னு சொல்லிட்டு உங்க ஆப்பே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பேர் உங்களுடைய பர்தேட்டு டைம் உங்களுடைய நட்சத்திரம் அதை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே உங்களுடைய பட்சி என்ன இப்போ நடப்பு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு என்ன உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில் இருக்கும் உங்களுடைய பட்சி ஆந்தைன்னு வச்சுங்க நீர்னு வச்சுங்க பூச நட்சத்திரத்துக்கு நீர்த்தத்துவமான ஆந்தை குறிக்கும் வளர்பிறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு பாசிட்டிவான டேஸ் கிடைமைகள் இருக்கின்றன அது அதுமாரி தேய்பிரையில் அதுக்கு பாசிட்டிவான டேஸ் அப்படின்னு இருக்குது நெகட்டிவும் இருக்கும் அந்த நாட்கள் எல்லாமே ஆப்லேயே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் அதை ஒவ்வொரு நிமிஷமும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு ஈஸியான வழி இது தான் அது மட்டும் இல்லை இப்போ எனக்கு ஏழரை சனி நடக்குதுங்க அஷ்டமத்து சனி நடக்குது கண்ட சனி நடக்குது பன்னெண்டில் குரு இருக்குது எந்த பிரச்சனை எது இருந்தாலும் சரி இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தி அந்த உங்களுடைய பட்சி உங்களுடைய பூதம் அதாவது உங்களுடைய அந்த உள் ஆற்றல் வெளியாற்றலோடு அதிகமாக தொடர்பு கொண்டு வெற்றி பெறும் நேரத்தில் முக்கியமான காரியங்களை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு நிறைய அதை பற்றிய நிறைய டெக்னாலஜி இருக்குது அதை நீங்கள் கொள்ளணும் அப்படின்னா அதை பற்றிய ஆய்வுகள் இறங்குங்க பஞ்சபட்சி சாஸ்திரம்ன்றது மிக எளிமையாக உங்களுடைய மொபைல் ஆப்பிலே அதாவது கூகுள் பிளே ஸ்டோர்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்களில் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் அதில் வந்து நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய தத்துவத்தில் உங்களுடைய பூதம் எதுவோ அதுக்கு ஆப்போனண்ட் என்னன்னு பாருங்கள் இப்போ நிலத்தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீரும் காற்றும்

இந்த சாஸ்திரத்தை பயன்படுத்திங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய பட்சிக்கான அரசு அப்படின்ற டைம் பதினஞ்சு நிமிஷம் இருக்குன்னா அந்த டைத்துல ஆரம்பிங்க அதே போல ஊன் அப்படின்னு வரும் அந்த நேர காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் அது பெட்டர் ஓகே தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நடை வரும் அப்போ அந்த காலத்தில் நார்மலாக எப்போதும் செய்கிற ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அடுத்து துயில்னு வரும் அதில் மேக்ஸிமம் ஆரம்பிக்காம இருக்கலாம் காரணம் தூயில்னா உங்களுடைய பச்சி அமைதியாகும் நேரம் அப்ப ஆரம்பிக்காம இருப்பது நன்மையை பயக்கும் அடுத்தபடியா சாவுன்னு ஒரு டயம் வரும் அது பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு அந்த அறுபது நாழிகை இருபத்தி நாலு மணி நேரத்துல வரக்கூடிய அந்த டயத்துல முக்கியமான காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே ஏழரை சனியையும் அஷ்டமது சனியையும் ஏன் வந்து குருவால் பாதிக்கப்படுகிற விஷயமும் ஏன் ஜாதகத்தால் பாதிக்கப்படுகிற விஷயங்களும் கண்டிப்பாக கட்டுப்பட்டு வாழ்க்கையில் பஞ்சபூதங்களை வைத்தே இந்த பஞ்சபூதங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய இறைவன் அருளால் இந்த விஷயத்தை வென்றுவிடலாம் வாழ்க்கையும் ஈஸியாக ஜெயித்திடலான்றத கான்செப்டை இன்றைக்கி எடுத்துங்க இப்போ டைம் எனக்கு சரியாக இல்லை எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு இடத்துல பேங்கில் போயிட்டு பணம் கேட்குறேன் கடன் கேக்குற அப்படின்னா வரமாட்டேக்குது பேங்க் மேனேஜர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தி உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பற்றி அரசுன்ற டயத்துல ஊன்ற டயத்துலயும் கண்டிப்பா அவரை போய் அணுகுமுறை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடன் கிடைக்குங்க அதே நேரத்துல ஒரு இடத்துல கடன் கொடுத்து திரும்பி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னா உங்களுடைய நட்சத்திர பற்றி பீக்காக இருக்கிற டயத்துல போயிட்டு கண்டிப்பா கேட்டிங்கன்னா கொடுத்த பணம் திருப்பி வந்துடும் அதே போல இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இருக்கட்டும் அதுல வந்து இந்த அரசுன்ற டயத்திலையும் ஊன்ற டயத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கோடி கோடியாக குவிக்கக்கூடிய யோகத்தை இந்த பட்சிகள் உங்களுக்கு கொடுத்து விடும் இந்த பஞ்ச தந்திரங்கள் உங்களுக்கு கொடுத்து விடும் அப்படின்றது தெரிஞ்சுங்க அது மட்டும் இல்ல லைஃப்ல அதாவது இந்த ஸ்தானம்ன்றது வீக்காயி சனியால் பாதிக்கப்பட்டோ ராகுவால் பாதிக்கப்பட்டு கேதுவால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி அவங்க திருமண யோகத்தை மறுமாங்கல்யம் பண்ணாலும் சரி திருமணம் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வருது அப்படின்ற லைஃப் விஷயங்கள் இருந்தால் கூட இந்த பஞ்ச பட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தி அவங்களுடைய பட்சி பீக்கா இருக்கிற டயத்தை பயன்படுத்தி கோவில்களில் திருமணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் குந்தகமில்லா வாழ்க்கையை ஏற்படுத்தி விடலாம் ஸோ புதுசாக ஒரு உத்தி புதிதான ஒரு வாழ்க்கையுடைய அமைப்பை ஏற்படுத்தணும் தொழில் தொடங்குகிறதா இருக்கட்டும் படிப்பு தொடங்குறதா இருக்கட்டும் வீடு கட்டுற வேலையாக இருக்கட்டும் வீடு கட்டி முடித்து கிரக பிரசனம் இருக்கட்டும் எல்லா நல்ல காரியத்தையும் எல்லா சித்தி வேலைகளையும் எல்லா வெற்றியையும் நாம் வாழ்க்கையில் அடையணும்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம்